சாரா, அநீதி இந்த படம் வந்து என்னோட கரியரில் கண்டிப்பாக ஒரு ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். சார் சொன்ன மாதிரி அநீதியில் இருக்க நீதி தான் இந்த படம், ஹியூமனிட்டி. நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படம் பண்ணியிருக்கோம். என்னோடய கேரக்டர் வந்து என்னோட மற்ற கேரக்டர்ஸ் விட ரொம்ப வேறுபட்ட ஒரு கேரக்டர், ரொம்ப இன்னோசென்ட்டாக நடிச்சிருக்கேன். துஷாரானா போல்டான கேரக்டர்ஸ் தான் பண்ணுவாங்களா அப்படின்னு அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி இன்னோசென்ட்டாக நடிச்சிருக்கேன். அது ஐ திங்க் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு மை ரோல். அண்ட் ஒர்க்கிங் வித் அர்ஜுன் ஹிஸ் சச் அ வெரி சச் அ நைஸ் கோ ஆக்டர். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் காம்படிஷன், இவங்க நல்லா நடிக்கிறாங்களா நான் நல்லா நடிக்கிறேனா அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்கும். ஐ திங்க் தட் ஷுட் ஆல்வேஸ் கண்டினியூ அர்ஜுன். அண்ட் வசந்த பாலன் சார், சார் வந்து நாங்கள் கோவிட் டைமில் ஷூட் பண்ணோம், அப்போது ஹீ ஃபெல் சிக். அப்போ ஆனாலும் ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் செட்டுக்கு வந்து அவ்வளோ மோட்டிவேஷனோடு எங்களுக்கு வந்து ஆக்ஷன் கட் சொல்லுவார். ஐ திங்க் ஹீ இஸ் லைக் இன்சேன் டிரெக்டர். லைக் அவரோட படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, இட்ஸ் அ பிக் திங் ஃபார் மீ. அண்ட் ஷங்கர் சார்க்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ ஃபார் ப்ரெசென்டிங் ஆர் பிக்சர்ஸ், அண்ட் ஆல்சோ ஃபார் எல்மா பிக்சர்ஸ் ஃபார் ப்ரெசென்டிங் ஆர் பிக்சர். அண்ட் ஜிவி சார் வந்து ஹி ஹஸ் டன் அ கிரேட் ஒர்க் வித் மியூசிக். தேங்க்யூ ஸோ மச் ஜிவி சார். எல்லோரும் கண்டிப்பாக 21ஆம் தேதி தியேட்டரில் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி மாரியம்மானால தான் துஷாரா வெளியில் தெரிஞ்சா. அடுத்து ரெனே, கண்டிப்பாக சுப்புவும் ஒரு பேசப்படுற ஒரு கேரக்டர் தான், பேசப்படுவான்னு நம்புகிறேன். ஏன்னா சுப்பு லக்ஷ்மி வந்து ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு. நான் இது வரைக்கும் நடித்ததுலேயே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. சாரோட படங்கள் பார்த்தாலே ஒரு இம்பேக்ட் இருக்கும், அந்த ஃபீமேல் கேரக்டருக்கு ஒரு பவர் இருக்கும். அவங்க வந்து அவங்களோட சோகம் சந்தோஷம் துக்கம் எல்லாமே வந்து அந்த ஒரு கேரக்டராகவே இருக்கும். ஸோ அப்படின்ற மாதிரி சுப்புவும் அதே மாதிரி ஒரு பொண்ணு, கண்டிப்பாக எல்லாருக்கும் சுப்பு பிடிக்கும். ஒவ்வொரு படமா இதுதான் எனக்கு அநீதி தான் இப்ப என் கையில இருக்க படம். சோ அடுத்து என்னன்னு தெரியல, எதிர்பார்க்கல. பட் வாசந்த பாலன் சார் அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார். எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி ஒரு படம் அமையணும்னு எனக்கு தெரில. ஏன்னா ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் ஷங்கர் சார் படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ அதே ஒரு ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன். அண்ட் நிறைய ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சது, துஷாராவாக இருக்கட்டும், காளி வெங்கட் சாராக இருக்கட்டும், அர்ஜுன் சிதம்பரமாக இருக்கட்டும், வனிதா விஜயகுமார் இருக்கட்டும், சுரேஷ் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், லோட் ஆஃப் ஆக்டர்ஸ். அவங்கெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன் அவங்களேருந்து. ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் பிளெஸிங் இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிது. அண்ட் தேங்க்யூ எல்மா பிக்சர்ஸ் இந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு. அண்ட் தேங்க்யூ டு ஷங்கர் சார், அவங்க இந்த அவர் இந்த படம் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ July 21st தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எல்லாருமே ரொம்ப கைண்டாக இருந்திருக்கீங்க கைதி ரிலீஸ்லேருந்து. ஸோ இந்த படமும் உங்களுக்கு பிடிச்சி நான் நம்புகிறேன். ஏன்னா உங்கள் ஃபீட்பேக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எனக்கு. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கும் ரிவ்யூ வச்சு தான் நான் என்ன ஒரு ஆர்டிஸ்டாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் ஹெல்ப் அஸ் இன் மேக்கிங் திஸ் மூவி. எல்லா ஆடியன்ஸ்க்கு போய் சேர்கிற மாதிரி நீங்களும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா இட்வி குட் ஃபார் அஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ். அதான் சொன்னேன்ல, அவர் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் கூப்பிட்டாங்க. நான் நிறைய மேடல் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஐ திங்க் கைதி ஷூட் முடிச்சு மாஸ்டர் இன்னும் ஆரம்பிக்கல. அந்த டைமில் அவர் ஃபோன் பண்ணார். ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணிட்டு ரொம்ப கேஷுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணார், அர்ஜுன் நான் வசந்த பாலன் பேசுகிறேன். சரி ஓகே, அவர் மேபி கைதி பார்த்ததுக்கப்புறம் ஏதோ சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணுறாருன்னு நினச்சேன். பட் இல்லை, சரி ஒரு கதை ஒன்று நரேட் பண்ணோம். ஆ சரி கண்டிப்பாக சார் மீட் பண்ணலாம். பட் கால் கட் பண்ணாலும் அடுத்த நாளே மீட் பண்ணுறோம். பட் நான் கேட்கல என்ன கதை என் மைண்டுக்கு. ஐ வாஸ் லைக் சரி ஓகே வில்லன் ரோல் தான் பரவாயில்ல, பட் சாரோட ஒர்க் பண்ண ஆசை, போய் மீட் பண்ணுவோமே. ஸோ ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணும். அண்ட் கதை ஃபுல்லாக நான் நரேட் பண்ணால் ஒரு பிரேக் எடுக்கல. சரி ரெண்டு பேரும் 3.5 மணி நேரம் உட்காந்து அந்த கதை கேட்டேன். அண்ட் எனக்கு கேட்குறது முன்னாடி எனக்கு தெரியும் அது வில்லன் ரோல்னா ஓகே மேபி சொல்லியிருப்பேன், பட் இது நீங்கள் தான் லீடாக பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது ஓகே சார் ஆரம்பிக்கலான்னு சொல்லி அப்படி தான் ஆரம்பிச்சுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாரோட ஒர்க் பண்ண ரொம்ப ரொம்ப நாள் ஆசை. ஸோ ஃபைனலி அந்த டிரெக்டர் என்னை நம்பி அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது யாருமே நோன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஐ கிராப் இட், ரெண்டு கை கூட கிராப் பண்ணி சரி ஓகே ஆரம்பிக்கலான்னு சொல்லி அப்படி தான் அந்த ஜேர்னி ஆரம்பிச்சிது.
பட் ஒரு அமேசிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அதுதான் பார்க்குறேன், ஒரு நேஷனல் அவார்ட் வேங் டிரெக்டரோட ஒரு ஜேர்னி, நிறைய லேர்ன் பண்ண முடிஞ்சது அண்ட் அவரை ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக தான் நான் பார்க்குறேன். சார் நான் சேலஞ்சாகவே எடுத்தது இல்லை சார், நான் டிரெக்டரோட சரண்டர் ஆகிடுவேன் சார். எந்த ரோலாக இருந்தாலும் டிரெக்டர் என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணணும்னு பார்க்குறேன், அட்லீஸ்ட் எல்லா படத்துலேயும். ஸோ இது வரைக்கும் இப்போ ஒரு 3-4 படம் லீடாக பண்ணி முடிச்சிட்டேன். அதே தான் கைதிலேருந்தே அதே தான், லோகேஷர்கிட்ட சரண்டரானே. சிம்லர்லி இங்கே சார் என்ன சொல்கிறாங்களோ, சார்கிட்ட ஷார்ட்டுக்கு முன்னாடி நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த சீனை எப்படி அப்ரோச் பண்ணணும் சொல்லி. ஸோ அவர் சொல்கிறது நான் கரெக்டாக உள்வாங்கி டெலிவர் பண்ணுறோம். அவர் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் ஹாப்பி. ஸோ பெருசாக நெகட்டிவாக பாசிட்டிவ் அப்படி நான் பார்க்கல சார். ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்கன்னா டிரெக்டர்லேருந்து டிரெக்டரோட ட்ராவல் பண்ணி கரெக்டாக உள்வாங்கிட்டோன்னா ஐ ப்ரிஃபர் அப்ரோச்சிங். இல்லை சார் அதுதான் சொல்கிறேன். இப்போ ஒரு டைரக்டரோட விஷன் இருக்கும். இப்போ ஆடியன்ஸ் என்ன, ஒரு கைதியில் பார்த்தாங்க, விக்ரமில் பார்த்தாங்க, மாஸ்டரில் பார்த்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்று இருக்கும். பட் அதே டைமில் லோனஸ்னு சொல்லி ஹலிதா மேமோட ஒரு சீரீஸில் பார்த்தாங்க. அதில் பார்த்துட்டுனா அவங்க ஆக்செப்ட் பண்ணிட்டாங்க, சரி ஓகே தீரன் கேரக்டர் இவனால் ப்ளே பண்ண முடியும். ஸோ அது கண்டிப்பாக எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரியுது சார். அண்ட் ஆல்சோ ரிவ்யூவர்ஸ், டு பி ஆனஸ்ட், நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ அது ஒரு ஆர்டிஸ்ட்டாக எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் டிரெக்டர்ஸ் வந்து என்னை நம்பி அவங்களோட விஷனில் என்னை ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு கேரக்டரை அப்ரோச் பண்ணி ஹோப்ஃபுல்லி ஆடியன்ஸ் அந்த கேரக்டரை ஆக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நம்பி தான் சார் எல்லா படத்தையும் அப்ரோச் பண்ணுறாங்க. சார் சத்தியமாக அந்த மாதிரி ஒரு பிளான்லாம் வைக்கல சார். நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லாங் டேர்ம் பிளான்லாம் வைக்கல. ஒரு படத்துக்கு அப்புறம் அடுத்த படம் அந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணிட்டுருக்கேன். இப்போதைக்கு லைன் அப்பில் ஒரு 2-3 படம் இருக்குது, கொஞ்சம் படங்கள் முடிச்சிருக்கேன். அதெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள்லாம் பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சார் என்னோட ஜென். இல்லை சார் அப்படி இல்லை. நான் ஸ்பெசிஃபிக் ஜானர் ஸ்பெசிஃபிக்காக நான் எதுவுமே அப்படி கமர்ஷியல் இல்லைன்னா ஆர்ட்ஸி மூவி அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கல. என்ன பொறுத்தவரைக்கும் லைக் ஐ செட், எல்லா டிரெக்டர் எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது சார், அதில் நிறைய டிரெக்டர்ஸோட பேர் இருக்குது. எல்லா டிரெக்டரோட பேரை டிக் பண்ணி தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ வசந்தபாலன் சார் மாதிரியே சாந்தகுமார் சார் கூட ஒரு படம் முடித்தேன், விஜய் நம்பியார் ஓட ஒரு படம் முடித்தேன், மதுமிதாவோட ஒரு படம் முடிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் இந்த டிரெக்டர்ஸோடலாம் ஒர்க் பண்ண ரொம்ப ஆசையாக இருந்தது, அவங்களோடலாம் ஒர்க் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை தான் சார் நான் பார்க்குறேன். பட் கமர்ஷியலாக பண்ணணும், ஆர்ட்ஸியாக பண்ணணும் அப்படி ஸ்பிட் பண்ணி வைக்கல. ஒரு டிரெக்டர் என்னை நம்பி ஒரு கதை சொன்னாங்கன்னா ஐ திங்க் ஐ வில் பி ஹாப்பி சார் டு பி அ பார்ட் ஆஃப் இட். அப்படி தான் நான் அப்ரோச் பண்ணலான்னு பார்க்குறேன்.